வெல்கம் பேக் டு பேப்பர்ஸ் மார்னிங். இன்றைய நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க போற பகுதி யோகம் தருண் யோகா. பெப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நாம இப்போ தொடர்ச்சியாக நம்மளுடைய முதுகு தண்டுக்கான பயிற்சிகள் செய்துட்டு வரோம். தினம் ஒரு யோகாசன பயிற்சி. இன்றைக்கு அதில் அடுத்த ஒரு பயிற்சியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகாசனம் அப்படின்னு வரும்போது அதுக்கு அடுத்ததாக நாம் மெடிடேஷன் பற்றி நிறைய பேர் யோசிப்போம். நிறைய பேருக்கு இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணணும், நல்ல ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனாக்க மெடிடேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்மளுடைய உடல்நிலை நமக்கு ஒத்துழைக்கணும், நம்மளுடைய மனநிலையும் ஓரளவுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக யோகாசன பயிற்சிகள் நமக்கு ரொம்ப நல்ல விதத்தில் பயன் கொடுக்குது. இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னா எடுத்த உடனே ஒரு சீட்டட் பொசிஷனில் உட்காரணும். நம்மளால் கை வலிக்குது, கால் வலிக்குது, ரொம்ப நேரம் உட்கார முடியறதில்ல. அதே மாதிரி மனசும் பல இடங்களில் சுற்றி வந்துட்டுருக்கு, அதனால் ஒருமுகப்படுத்தி கொண்டு வர்றது சிரமமாக இருக்குது. இதுவே நம்ம முதல் நிலையாக யோகாசன பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உடலுக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம கொடுத்து பயிற்சி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம மூச்சோடு சேர்ந்து நம்ம மூமெண்ட் கொடுத்து பயிற்சிகள் செய்கிறதுனால மனமும் ஒருமுகப்பட்டு ஒரு கவனம் கொண்டு வர்றதுக்கான ஒரு பயிற்சி யோகாசனத்திலேயே நாம் கொண்டு வர முடியும். அப்போது நாம் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக அந்த ஃப்ளோவில் நம்மளால் போக முடியும். இன்றைக்கி நம்ம முதுகெலும்புக்கான பயிற்சிகளில் அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். நல்லா இப்போ கம்ஃபர்டபுளாக வஜ்ராசனத்தில் நாம் உட்காந்துருக்கோம். மெதுவாக இப்போ உடம்பை முன்னோக்கி கொண்டு வந்து தரைக்கி போகலாம். கால்களை பின்பக்கமாக நீட்டிக்கொள்கிறோம். கைகள் ரெண்டும் தோள்பட்டைக்கு பக்கவாட்டில் வைத்துக்கொள்கிறோம். கழுத்து பகுதி கீழே தரையை தொட்ட மாதிரி இருக்குது. இப்போது நம்ம மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கொண்டே மேலே நிமிர்றோம். நம்ம மூக்கிலிருந்து ஆரம்பித்து தாடை பகுதி முதுகு தண்டில் ஒவ்வொரு முதுகு தண்டாக மேலே உயர்த்தி கொண்டு வர்றோம். மெதுவாக மூச்சை வெளிவிட்டு கொண்டே கீழே போகிறோம். மிக மெதுவாக இந்த பயிற்சி நாம் செய்கிறோம். நம்ம கவனம் முழுவதும் நம்மளுடைய முதுகு தண்டிலேயே இருக்கு. ஒவ்வொரு முதுகு ஜாயிண்டையும் மெதுவாக கீழிறக்கி கீழே வர்றோம். Inhale and slowly go up and exhale very slowly come down to the floor. இந்த பயிற்சி நாம பண்ணும்போது முதுகெலும்பு அதாவது லோயர் பேக்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு நம்ம எவ்வளோ மேலே போக முடியுமோ அந்த அளவுக்கு நாம மேலே போகலாம். இந்த பயிற்சி நாம செய்யறது மூலமா லோயர் ஸ்பைனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் நம்ம கொடுக்குறோம். மேலும் நம்மளுடைய ஷோல்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அப்பர் ஆர்ம் லோயர் ஆர்ம் ரெண்டுமே நல்ல வேலை செய்யறதுனால அந்த மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது. இது கழுத்துக்கும் ஒரு மிக நல்ல ஒரு பயிற்சி. மெதுவாக இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம். தலையை பக்கவாட்டில் வச்சு நாம் ரெஸ்ட் எடுக்கலாம். கைகள் ரெண்டையும் சைடில் வச்சுக்கலாம். ஒரு நிமிடம் அப்படியே இருக்கலாம். இப்போ மீண்டும் நாம் பயிற்சி ஆரம்பிக்கலாம். கைகள் ரெண்டையும் தோள்பட்டைக்கு பக்கவாட்டில் கொண்டு வர்றோம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே மெதுவாக முதுகு தண்டை மேல் நோக்கி உயர்த்துகிறோம். மூச்சு வெளிவிட்டு கொண்டே மெதுவாக தரையை நோக்கி கீழே வர்றோம். மூச்சோடு இணைந்து நம்ம செய்யலாம். இந்த ஆசனத்தின் மூலமாக நம்மளுடைய லோயர் ஸ்பைனுக்கு ஒரு அழகான அருமையான ஒரு ஸ்ட்ரெச்சிங் நம்ம கொடுக்குறோம். மேலும் நம்மளுடைய இடுப்பு பகுதியிலிருந்து செஸ்ட்டும் நல்ல ஓப்பன் அப் ஆகும்போது மூச்சு காற்று நம்மளால் அபரிமிதமான அளவுக்கு உள்ளிழுத்து வைக்க முடியும். இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
நாம இந்த பொசிஷன்ல இருந்து எழுந்து கொள்ளும் போது பக்கவாட்டில் மெதுவாக திரும்பி எழுந்து உட்காந்துக்கலாம். கண்களை மூடி உங்களுடைய கவனத்தை முதுகு தண்டுல வைக்கலாம். இது தோள்பட்டை பகுதிக்கு மிக சிறப்பான ஒரு ஆசனம். நம்மளுடைய முதுகு தண்டோட சேர்ந்து தோள்பட்டைக்கும் நல்ல பயிற்சி கிடைக்குது. அடுத்ததாக ரொம்ப சிம்பிளான ஆனா மிகவும் பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு பயிற்சி பண்ண போறோம். டேபிள் டாப் பொசிஷன் அப்படின்னு சொல்வோம். கைகள் கால்கள் ரெண்டையும் இப்படி ஒரு டேபிள் டாப் மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு மெதுவாக கொண்டு வரலாம். முதுகு தண்டு நேராக இருக்குது, ஆர்ச்சும் பண்ணல ஹஞ்சும் பண்ணல, நேராக இருக்குது. கால்கள் பின்னோக்கி வெளிப்புறமாக நீட்டி வச்சுக்கொள்கிறோம். கைகள் ரெண்டும் முன்னோக்கி இருக்கு. இப்போ மெதுவாக மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே ஸ்பைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம மேலே பார்க்குறோம். இன்ஹேல் ஸ்லோலி, ஆர்ச் யுவர் பேக் அண்ட் லுக் அப், எக்ஸ்ஹேல் ரிலாக்ஸ் அண்ட் லுக் டவுன். மெதுவாக கண்டினியூ பண்ணலாம் இந்த ப்ராக்டிஸ். இது முதுகு தண்டுக்கான மிக அருமையான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி நாம பண்ணும்போது அடி முதுகு தண்டு பகுதியிலிருந்து மேல் முதுகு வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் நாம கொடுக்கிறோம். நல்ல முதுகு தண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றோம். இந்த பயிற்சி நாம செய்யும் போது கைகளுக்கும் நல்ல பலம் கிடைக்குது. நம்மளுடைய கை மூட்டு பகுதி ரிஸ்ட்டுக்கு நல்ல பலம் கிடைக்குது. மேலும் நம்மளுடைய ஆர்ம்ஸுக்கும் நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க. கண்களை மூடி உங்களுடைய கவனத்தை முதுகு பகுதியில் வைக்கலாம். இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு ஆசனங்களுமே முதுகு தண்டுக்கான மிக சிறப்பான பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை நீங்க தினமும் செய்யும் போது முதுகு தன்மைக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது, நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் லூஸ் அண்ட் அப் தன்மை கிடைக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய யூத்ஃபுல்னஸை நம்ம நல்ல விதமாக ரீடைன் பண்ணிக்க முடியும். இதே போல மற்றொரு ஆசனத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே, வணக்கம். இப்போ பேப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சியில சின்ன பிரேக்.